அஸ்ஸலாமு அலைக்கும் எங்களுடைய கினியா பிரதேச செயலாளர் இன்று மகாவலி நிரம்பி வழிந்து பல இடங்களில் பல கிராமங்களில் வெள்ளம் பரவிருச்சு இதனால எங்களுடைய வாழ்வார திட்டங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது காட்டுக்கு விறகு எடுக்க போகக்கூடிய மக்கள் உடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது மீன்பிடி மிக கஷ்டமாக இருக்கிறது அதாவது கால்நடைகள் எங்கேயும் கொண்டு போகலாது மிக கஷ்டமாக இருக்கிறது அதனால எங்களுடைய குறைகளை கேட்டு அறிவதற்கு வேண்டியாக எங்களுடைய கினியா பிரதேச செயலாளர் முகமது கனிசேர் அவர்கள் இன்று இந்த வெள்ளப்பெருக்கை பார்ப்பதற்கு வேண்டியாக இந்த மக்களுடைய குறைபாடுகளை கேட்டு அறிவதற்கு வேண்டியாக இன்று இங்கே வருகை தந்து இந்த வெள்ளத்தை இங்கே பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் உரிய அதிகாரிமார்கள் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எங்களுடைய கினியா பிரதேச செயலாளர் மூலமாக எங்களுக்கு பல உதவிகளை செய்தருமாறு மிக பரிவாக கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலே நாங்கள் இப்பொழுது சோலை வெட்டுவான் காரை வெட்டுவான் பகுதியிலே இங்கு நிற்கின்றோம் இதுக்கு அடுத்தான் போல வந்து கண்டல் காடு என்ற ஒரு கிராமமும் இருக்கிறது நான் நேற்று எனக்கு இந்த விடயங்கள் அறிய தரப்பட்டு உடனடியாக நாங்கள் இதனை செயற்படுத்துவதற்காக விரைந்து இங்கே வருகை தந்திருக்கிறோம் எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் அவர்கள் தான் இங்கே ஜுனைதீன் அவர்கள் நிற்கிறார்கள் உண்மையிலே இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இப்பளவுக்கு தண்ணி இதால் போகுது இவ்வளோ இறங்க இயலாது இதால் வாகனங்கள் கொண்டு போக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இவங்களோட உணவு தேவையை நாங்கள் என்னென்னு சொல்லி அறியணும் ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இடத்துல ஆக இந்த வகைக்குள்ளாக இருந்து எவ்வாறு நாங்கள் இதனை செயற்படுத்திக் கொள்வது இடத்துல மாவட்ட செயலகத்துடன் சேர்ந்தவாறு இதனை நாங்கள் செயற்படுத்துவதற்கு காத்திருக்கின்றோம் உண்மையாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து வர இங்கே வர்றதுக்குமான வசதியாக இல்லை போவதுக்குமான வசதிகள் மிக குறைவாக தான் இருக்குது நாங்கள் இந்த நில துண்டிப்பை வந்து எவ்வாறு ஒரு கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் என்ற வகைக்குள்ளாக தொடர்புபடுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கிறோம் என்றாலும் இந்த தோணியில் இதால் போகிறதுன்றதில் மிக கஷ்டமான நிலைமை இருக்கிறதாக சொல்கிறாங்க அதே நேரம் வந்து அங்கால உள்ள மக்கள் வந்து இந்த வாரத்தில் சிறுவர்கள் பாடசாலைக்கு போக இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாடசாலைக்கு வர இல்லாதால் அதே போல் வந்து பெரியவர்கள் கூட தூச்சக்கர வண்டியிலேயோ அல்லது வேறுதிலேயோ போ பயணம் செய்கிறது கடினமாக இருக்குது நாங்கள் மிக விரைவாக மாவட்ட செயலகத்துக்கு அறிய தந்திருக்கிறோம் உலர் உணவையாவது இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கொடுக்கலாமா அல்லது இதற்கான வழி என்ன செய்யலாம் என்பது தொடர்பிலாக நாங்கள் அவதானிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவாக இதனை செயற்படுத்த காத்திருக்கின்றோம் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நீங்கள் இதனை அவதானிக்கக்கூடியவர்கள் இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்களுக்குரிய அடிப்படை வசதிகள் இருக்குமாக இருந்தால் உங்களால் முடியுமானவற்றை அதனை நீங்கள் செயற்படுத்த வேண்டும் என்பதையும் அரசு சார்பற்ற நிறுவனங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இது தொடர்ச்சியான மழை இருக்குமாக இருந்தால் இந்த நிலைமை மேலும் வீரியமடையும் அவ்வாறு வீரியமடையுமாக இருந்தால் அந்த மக்களுக்கான உடனடி உதவிகளை செய்வதற்கு நாங்கள் இங்கு அப்பால் உள்ள பாடசாலை ஒன்று இருக்கிறது அந்த பாடசாலைக்காவது அவர்களை கொண்டு வர முடியுமா என்பதை இப்பொழுது எத்தனித்துக் கொண்டிருக்கின்றோம் முடியுமாக இருந்தால் அதனையும் செய்ய காத்திருக்கின்றோம் எங்களுடைய பிரதேச இலகம் தொடர்ந்து அவதானத்துடன் இருக்கிறது இந்த அவதானத்துடனாக இந்த மக்களின் அது கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் ஜாலமி 65 குடும்பம் உங்களுக்கு 150 குடும்பங்களுக்கு மேற்பட்டோர் இங்கு இருக்கின்றார்கள் கிராம சேவையாளரிடத்திலே நாங்கள் தகவலை கேட்டிருக்கின்றோம் மிக விரைவாக இப்பொழுது தங்கியிருப்பவர்கள் எத்தனை பேர் என்பதை அறிய காத்திருக்கின்றோம் ஆகவே அந்த தரவுகளை பெற்றதின் பிற்பாடு எத்தனை சிறார்கள் இருக்கிறார்கள் எத்தனை முதியோர்கள் இருக்கிறார்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பிலே நாங்கள் தரவுகளை பெற்று உடனடியாக இதனை மாவட்ட செயலகத்துக்கு அறியத்தந்து உடன் செயல்படும் வண்ணமாக பொதுமக்களுக்குரிய பாதுகாப்பை வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம் பொதுமக்களிடத்திலே நீங்கள் சொல்லணும் கர்ப்பிணி தாய்மார் குழந்தை கிடைக்கக்கூடிய ஆட்கள் சின்ன ஆட்களை வந்து எந்த வகையில் நாங்கள் அதை வச்சிருக்கணும்னு பாருங்கள் ஏதாட்டா அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் வாரத்துக்குரிய ஏற்பாட்டை செய்யணும் என்றதை சொல்லிக்கொள்றதோடு நீங்களும் அவதானத்தோடு இருக்கணும் கிராம அபிவிருத்தி சங்கம் இணைய சங்கங்கள் பள்ளி வாயிலாக்கள் சொல்லிக் கொடுக்கணும் இந்த தண்ணி உயருமாக இருந்தால் என்ன வகையில் கூட பாதுகாப்பாக அதை வச்சிருக்கப்படுகிறது சரியா ரைட் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்கின்றோம் சத்திய கொண்டு வந்து ஒரு இதன் போடுவோம்